Hi, hello friends, welcome to our channel Adi Utens. In the video, la, gulab jamun eppadi seiyirendrada enga appa senji kaamikka poraaru. Vaanga appa video ku la polam. Iradhu enna na porugal theivengada nama paaka porom. Mela gulab jamun powder, appra chini, appra yelaga podi, appra porikkiradhukku enna nama endha alavukku theviyo andha alavukku maavu eduthukalam. Mudhalla oru paathrathai eduthu cut panni குலோப்ஜாம் மாவு போட்டுற வேண்டியது. அதை கட்டி இல்லாமல் நல்லா ஊற்று விட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அப்போ தான் கட்டி வராது. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் குழகுழப்பம் இல்லாமல் நடுத்தரமாக அந்த மாவு அமையணும். குலோப்ஜாம் மாவு எந்த எவ்வளவு பயன்படுத்துகிறோம் பற்றி நான் சொல்கிறோம். நாங்கள் வந்து ரெண்டு பாக்கெட்டு கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பாக்கெட்டோட அளவு 160 கிராம், அது ரெண்டு பாக்கெட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து பிசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த மாவை வந்து உருண்டை போடுற அளவுக்கு ரெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாவு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டையாக செய்யணும். ரொம்பவும் பெரிய உருண்டை இல்லாமல், ரொம்பவும் சின்ன உருண்டை இல்லாமல், நடுத்தரமாக நம்ம மீடியமாக போட்டு வச்சுன்னா அது வந்து பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் உருண்டை தயார் பண்ணிக்கிறோம். இதை வந்து தண்ணியில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. நான் அடுத்தாப்புல எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறத பார்ப்போம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். ஊற்றக்கூடிய அளவு அந்த உருண்டை வந்து முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒவ்வொன்றா போடணும். அப்படி போடும்போது சிம்மில் வச்சுக்கிடணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப கருகாத அளவுக்கு நமக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சாச்சு. இனிமேல் சீனி காய்ச்சி போகிறத நம்ம பார்க்கணும். ஒரு 3 கிளாஸ் சீனி போடணும். கிட்டத்தட்ட 3/4 கிலோ சீனி வரும். அதுக்கு வந்து 1 கிளாஸ் சீனிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வந்து சரியாக வரும். இப்போ நாங்கள் வந்து 2 கிளாஸ் சீனி போட்டிருக்கோம், 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கொதிக்க விட போகிறோம். சீனி பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை சீனி பாகில் போடுறேன். இப்போ நான் வந்து ஏலக்காய் பொடியை போட்டிருக்கேன். இதில் வந்து ரோஸ் எசன்ஸும் ஊற்றலாம். அது தனித்தனி மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் ஊற்றி அதை ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த மாதிரி பெரிய சைஸாக வந்திருக்கும். அதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.